தைரியமாக சொல்லி மனிதன் தானா, மனிதன் தானா. தஞ்சை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் என்ற ஊரில் பிறந்தவன், அது அருகில் உள்ள அந்தனர் வாழ்ந்த அந்தனப்பேட்டை என்ற ஊரில் வளர்ந்தவன். அதன் பிறகு சென்னைக்கு வந்தேன். 1963 சென்னைக்கு வந்தேன். நான் படாத கஷ்டங்களே கிடையாது. வீட்டு வேலையிலேருந்து, தோட்ட வேலையிலேருந்து, மாடு வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்தேன். பார்த்த பிறகு ஒரு ஹோட்டல் இல்லை, பாண்டி பஜாரியில் உள்ள கீதா கப்ப ஹோட்டலில் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த ரெஸ்ட் கிடைக்கும் பாருங்கள், 2 ஹவர்ஸ் கொடுப்பாங்க ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டில் வந்து நான் கதை எழுதுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன், உட்காந்து எடுப்பேன். அப்போ நிறையா பேர் அங்கே நாடகம் எழுதுகிறவங்க தான், அந்த கீதா கேப்பில் வந்தவங்க தான், எல்லாம் நாகேஷ் பெரிய நடிகர் பூரா வாழ்ந்த இடமே அதுதான். அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடத்தின நாடகத்தை பூரா நடித்தேன். நடிச்சிக்க போது தான் அப்போ பழைய சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் அந்த திருச்சி சவுந்தரராஜன் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், அவர் வந்து தேவர்பூரில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ சாப்பாடு எடுக்க வருவார். அவர் மூலமாக கிடச்சி எம்ஜிஆர்கிட்ட போய் சேர்ந்து ஒரு 15 படம் ஆஃபீஸ் போயிருந்து 15 படங்கள் வேலை பார்த்தேன். அவர் சில படங்களை எம்ஜிஆர் சொல்லியே நடித்தேன். உலக்கிங்கரங்கள், இதய கனி, ரிக்ஷாக்காரன், அந்த படமும் நடித்தேன். அப்படியே வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து எல்லா படங்களும் பண்ணேன், பண்ணிக்கிட்டேன். எனக்கு எல்லாம் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் பண்ணேன். நிறையா டேரக்டர், பாரதராஜா, மணிவண்ண, பெரிய பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணேன். அவங்களாம் சான்ஸே கொடுக்கல. இந்த 4 ரவுடி படம் விக்னேஷ் சிவன் வந்து எனக்கு அருமையே கிடையாது. அவர் என்னை வந்து இந்த கேரக்டர் என்னை வந்து உருவாக்கினார். அது இன்றைக்கி பெரிய ஹைலைட். அதுக்கு பிறகு அனிருத் ஆல்பம் ஒன்று பண்ணேன். அந்த 4 ரவுடி வந்த 2வது நாள்லேயே விக்னேஷனை கூப்பிட்டு அனிருத் ராகுல் தத்தா வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணி கொடுனார். அதை பண்ணேன். அது பாருங்க போகிறேன். அப்போ பாருங்க போயிட்டு தான் வந்தேன். தாய்லாந்து தான் போயிட்டு வந்தேன் கோயிலா படத்துக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. 4 ரவுடி படத்தை 100 தடவை பார்த்துருக்காங்க. அந்த ஊரில் துபாய், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லா ஊரும் அப்படி பார்த்து அப்படி ரசிச்சிருக்காங்க. அங்கே போனால் அவ்வளோ ரசிக்கிற அவ்வளோ ஃபேன்ஸ். அந்த ஊர் பொண்ணையும் எனக்கு கட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஐயப்பா, நான் வேணாம் கல்யாணம் பண்ணி பேரம்பத்திலாம் எடுத்துருக்கேன் பா, எங்கெல்லாம் வேணாமா அப்படின்ட்டு அந்த ஹோட்டல் ஓனர் சொன்னார். என் பொண்ணை கட்டிங்களா அப்படின்னாரு. ஐயோ வேணாங்க, நான்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பத்திலாம் இருக்குது, நிறையா பசங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் அதுதான். அதே மாதிரிலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். உங்களுடைய அன்பு இருக்குல்ல, அது ஒன்றும் போதும், இன்னும் ரசிகராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிப்பட்டு வந்தேன். இப்போ ஏகப்பட்ட படம், கொரில்லா படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குப்பத் ராஜா பண்ணிக்கிட்டு இருக்கேன், 15 தலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நட்பு நான் தலைமை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜீவா படம் கீ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா படமும் முடிச்சுட்டேன், எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தஸ்தீமத்தில் வந்து விஷால் கூட பண்ணேன், விஷால் கூப்பிட்டு அனுப்பி இரும்பு தர பண்ணேன். அது பயங்கர கிளாப்ஸ். விஷாலுக்கே அடிக்குமா, ஹீரோவுக்கே அடிக்க மாட்டேறான் கிளாப்ஸ் தேட்டரில். ராகுல் தாத்துக்கு அப்படி குதிக்கலாம் தேட்டரில், ஏ ராகுல்ரா ராகுல்ரா அப்படின்னு குதிக்கலாங்கண்ணா. அப்படி அந்த அளவுக்கு அந்த 4 ரவுடி பண்ண வேலை இருக்குது பார்த்தீங்களா. அவர் விளையாட்டு தினமா என்னை வச்சு பண்ணிவிட்டு இன்றைக்கி டைரக்டர் எங்கேயே போயிட்டார். அதில் நடித்த நடிகர் பூராமல் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ராகுல் தாத்தா கூட நடித்தோம்னாவே நம்ம இட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஹீரோ ஹீரோனுக்கெல்லாம் ஓட ஓட என்னை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் தாத்தா வரணும், ராகுல் தாத்தா வரணும், அவர் கூட நடிக்கணும், அவர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓவியாவில் இருந்து திரிசா வந்து நயன்தாரா வந்து அத்தனை நடிகருமே என்னை விரட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், நல்லா முடியல, ஓடா முடியல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணுறது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நீங்கள் தான், நீங்கள் தான். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் சார், உங்களுடைய அன்பு, உங்கள் அன்பு. அந்த அன்புனால தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்கள் அன்பு இல்லைனா நான் வாழ முடியாது சார். ரசிகராக இருக்கவங்க தான் நீங்கள், ரசிகராக இருக்கீங்க, என்னங்கயே கொட்டு போயிட்டீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் சார்.